மத்திய அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் நடைபெற்று வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சி மதுரை மாவட்டத்தில் மாநகர பகுதிகளில் பொதுமக்களின் சிறப்பான வரவேற்புடன் 100 வார்டு பகுதிகளிலும் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மதுரை அண்ணாநகர் பகுதியில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நிகழ்வின் போது மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு துறை சார்ந்த அதிகாரிகளால் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதுடன் மத்திய அரசின் திட்டங்களில் பொதுமக்கள் இணைவதற்கு தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் நிகழ்வில் பங்கேற்ற மதுரை முனிச்சாலை பகுதியில் கைத்தறி புடவைகள் விற்பனை செய்து வரும் திரு சிவபிரகாஷ் மற்றும் மதுரை சந்தைப்பேட்டை பகுதியில் எவர் சில்வர் தொழில் செய்து வரும் திரு பிரபு ஆகிய முத்ரா திட்ட பயனாளிகள் கூறும்போது, சிவபிரகாஷ் பேர், தொழில் வந்து இந்த முனிச்சாலையில் பண்ணிகிட்டே இருக்கேன், ஹல்லும் சாரீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னுடைய தொழிலுக்கு வந்து இப்போ வந்து ஓரளவு ஓடிட்டே இருந்தது. இப்போ இருக்கிற முத்ரா லோன் கிடச்சோன்னா அதை விட நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. தொழில் பண்ணுறதுக்கு வந்து முத்ரா லோன் வந்து மத்திய அரசுடைய முத்ரா லோன் கிடைச்சா எல்லா நம்ம மாதிரி தொழில் பண்ணுறதுக்கு நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என் பேர் பிரபு, சந்தப்பேட்டையில் நான் எவர் சில்வர் தொழில் பண்ணுறேன். என்னுடைய தொழிலுக்கு முன்னேற்றத்துக்கு தேவையான பணங்கள் தேவைப்பட்டுச்சு. அப்போ வெளியில் கேட்டப்ப நம்ம எனக்கு எதுவும் கிடைக்கல. பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய முத்ரா திட்டங்கிறத கேள்விப்பட்டேன். அப்போ வங்கியை வந்து அணுகினேன். அது எனக்கு எளிய முறையில் எனக்கு லோன் கொடுத்தாங்க. என்னைய மாணிக்க தொழில் தொடங்க நினச்சவங்களுக்கு முத்ரா லோன் கொடுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உளமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்விற்காக கொண்டு வரப்பட்டுள்ள சிறப்பு வாகனம் மூலம் மத்திய அரசின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையிலும் சிறப்பு ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.